அடுத்தது இன்னொரு நிகமம் நிகமம் ஆகமம் நிகமம் ஏன்னால் சார்த்தக சாபிப்பிராய சுசங்கத கம்பீரார்த்த பிரதிபாதகத்வாத் அதுதான் ஆச்சரியம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு என்ன புரி வரும்னால் சார்த்தகம் எல்லாமே பொருள் கொண்டதாக இருக்கும் பொருளற்று வீணாக இருக்காது படிவங்கள்ட்ட இருக்கேன் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க அதில் என்ன ஒரு நிமிஷத்துக்கு ஒரு இப்போ இத்தனை சொல் முப்பது சொல்லு சொல்லியிருக்கேன் ஒரு வினாடிக்கு ஒன்றுன்னா அறுபது சொல்லு சொல்ல மாட்டேன்னா அறுபது நாளாக இருக்குது நான் அறுபது முப்பது ஆலை அறுபது அறுபது ஆலை பெருக்கிங்கோ அத்தனை சொல் நிமிஷத்துக்கு வரப்போகிறது அதை தொண்ணூறாலை பெருக்கிங்கோ ஒன்றரை மணி நேரத்துக்கு வரும் இதில் கழித்து பார்த்தா முப்பது நாற்பது சதவிகிதம் சொற்களை வீணாக பயன்படுத்தியிருப்பேன் என்னை அறியாமையால் பயன்படுத்தியிருப்பேன் அதுக்கெல்லாம் பொருளே இல்லை நீங்களே தள்ளிடுவீர்கள் அவர் சொல்லியிருப்பார் சமையா அதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது தள்ளு இதை போல அர்த்தம் கிடையாது தள்ளுன்னு வேதத்தில் ஒரு சொல் உண்டானால் கிடையாதுங்கிறார் சார்த்தக எந்த சொல்லாக இருந்தாலும் பொருள் உண்டு அதற்குண்டான அர்த்தம் உண்டு சாபிப்பிராய ஒரே கருத்துடையதாக இருக்கும் வேதத்தில் இந்த இடத்துல இப்படி சொல்லுகிறதே அந்த இடத்துல அப்படி சொல்லுகிறதே கருத்து மாறுபட்டு விட்டதே அப்படியே ஐம்பது வயசுக்கு சொல்லச்சே ஒன்று இடத்துல எங்கேயோ ஒரு உபன்யாசத்தில் ஒன்று சொல்லியிருப்பேன் இப்போ ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுக்கு சொல்லச்சே கொஞ்சம் மாற்றினால் இன்றைக்கி அப்படி சொன்னீரே நான் கேட்டுட்டு இருந்தேன்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இப்படி சொல்கிறீரே என்னால் அவ்வளோதான் என் புத்தி அதுக்கு மேலே தெரியாது ஆனால் ஆச்சாரியர்களே அப்படி பேச மாட்டா வேதம் அப்படி பேசவே பேசாது அதைத்தான் சாபிப்பிராய ஒரே கருத்துடையதாக இருக்கும் எந்த வேதத்தில் எந்த மூலையில் எடுத்து பார்த்தாலும் எத்தனை சாக்கைகளில் சுத்தி திரிந்து பார்த்தாலும் ஒரே கருத்தாக இருக்கும் சுசங்கத்தை பொருத்தமுடையதாக இருக்கும் எந்த காலத்துக்கு பிரித்து பார்த்தாலும் வேதம் சொன்னது அந்த காலத்துக்கு பொருத்தமுடையதாக இருக்கும் அது எப்போ பொருத்தம் கூடாதோ அதுவே சொல்லிடும் கலியுகத்துக்கு இது கிடையாது கிருத்த இது உண்டு கலியுகத்தில் இது இல்லைன்னு தாங்களே அதுக்குள்ளேயே சொல்லிடுவார்கள் அப்படியே அது ஸ்ருதியில் இல்லைனாலும் ஸ்மிருதியில் இருக்கும் யாரும் போதாயன ஸ்மிருதியாக இருக்கட்டும் கௌதம ஸ்மூத்த ஸ்மிருதிகளாக இருக்கட்டும் அவர்களெலாம் அதை எழுதி வச்சுடுவார் இன்னது உண்டு இன்னென்னது கிடையாது என்று ஆகவே சுசங்கத்தமாக இருக்கும் பொருத்தமுடையதாக இருக்கும் எல்லாருக்கும் பொருத்தமுடையது எந்த காலத்துக்கும் பொருத்தமுடையது கண்ணனே கீதையில் சொல்கிறார் திரைகுண்ய விஷயா வேதாகா குண்யோ பவா அர்ஜுனா அர்ஜுனா முக்குணத்தவர்களுக்கு நான் வேதத்தில் சொல்லியிருக்கேன் உடையவர்களுக்கும் சொல்லியிருக்கேன் ரஜோகுணத்தவர்களுக்கு சொன்னேன் குணத்தவர்களுக்கும் சொல்லியிருக்கேன் முக்குணத்தவர்களுக்கும் உண்டு அப்படின்னா சுசங்கத்தம் பொருத்தம் இருக்கே நான் ஒரே சாத்திகன் எனக்கு மட்டுந்தான் வேதம்னால் ரஜோ குணத்தவன் கிட்டக்கே வரமாட்டானே தமோ குணத்தவனும் வரணுமே அதனால் எக்குணத்தவர்களுக்கும் சொல்லும் எக்காலத்தவர்களுக்கும் சொல்லும் எத்தேசத்தவர்களுக்கும் சொல்லும் நாம் அதை எடுத்துக்கிறோமாங்கிறத கேள்வி கம்பீரார்த்த பிரதிபாதகத்வாது கடைசி ஆழமான பொருளாருக்கும் சட்டுன்னு கண்டுபிடிச்சிட முடியாது இந்த நாலு பெருமகள் இருக்கிறதுனாலே நிகமம்னு சொல்லப்படுறது சார்த்தக சாபிப்பிராய சுசங்கத கம்பீரார்த்த பிரதிபாதகாது வேதா நிகம இத்தியுச்சத்தை அதனால் இதுக்கு நிகமம்னு பேர் வந்தது